வணக்கம். இ கவிதா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஓசூர். தலைப்பு: நீதி நூல்களில் திருக்குறள் ஓர் பார்வை. அமைப்பும் பகுப்பும்: திருக்குறள் நீதி நூல்களில் காலத்தால் முற்பட்டதும் பொருள் சிறப்பார் உயர்ந்ததுமாக திகழ்வது திருக்குறளே. இதன் காலம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. இதன் ஆசிரியர் திருவள்ளுவர் ஆவார். வள்ளுவர் என்பது இவர் குடிப்பெயராகும். இவரது வேறு பெயர் நாயனார் தேவர், முதல் பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், சென்னா போதார், பெருநாவலர் முதலேன ஆகும். இந்நூல் 1330 குறட்பாக்களை கொண்டதும் இந்நூலின் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறட்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் என்ற 3 பால்களையும் 8 இயல்களையும் கொண்டுள்ளது. அறத்துப்பால் பாயிரம் தவிர இளறவியல், துறவரவியல், ஊழியல் என்ற 3 இயல்களையும், பொருட்பால் அரசியல், அங்கவியல், குடியியல் என்ற 3 இயல்களையும், காமத்துப்பால் களவியல், கற்பியல் என்ற 2 இயல்களையும் பெற்றுள்ளன. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களும், காமத்துப்பாலில் 25 அதிகாரங்களும் அமைந்துள்ளன. சிறப்பும் பெருமையும்: குறள் வெண்பாவால் இயன்ற முதல் நூல் திருக்குறளே. முதலடியில் 4 சீர்களும், 2 அடியில் 3 சீர்களும் என 7 சீர்களில் சிறந்த உயர்ந்த பெருகிய பொருளை கொடுக்கின்றன. அக்காலத்தில் வாழ்ந்த 57 புலவர்கள் இவரை பாராட்டி கூறியுள்ள பாராட்டு உரைகளை எல்லாம் தொகுத்து திருவள்ளுவ மாலை என்று ஒரு நூல் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு தனி நூலாக அமையும் அளவிற்கு பாராட்டு உரைகள் சிறந்து விளங்கும் நூல் இது ஒன்றே. இதற்கு உத்தரவேதம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை என பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இவரது காலத்திற்கு பின் வந்த புலவர்களில் இவரது குறட்கருத்துக்களை கையாளாகாத புலவர்களே இல்லை. குறள் ஜாதி, சமய, இன, மத, நாடு, மொழி பேதங்களை கடந்த ஒன்று. எம்மதத்தவரும் இனத்தவரும் தமதமதுக்குரியது என்று உரிமை பாராட்டும் பெருமைக்குரியது. இது ஒரு சிறந்த இலக்கியமாகவும் சமய நூலாகவும் தத்துவ நூலாகவும் அவரவர் நிலைக்கேற்ப அமையும் சிறப்புடையது. முதற்காலத்தே திருக்குறளுக்கு உரை எழுதியோர் 13 ஆவார். மிக அதிகமான உரையாசிரியர்களை பெற்ற பெருமை குறளுக்கு உண்டு. உரையாசிரியர்களுள் 13 யாவர் என்பதை தர்மர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர், திருமழையர், மல்லர், பெரும்பால், காளிங்கர், வள்ளுவர் நூலுக்கு எல்லையுரை செய்தார் இவர் என்னும் வெண்பா விளக்கம். இவற்றுள் பரிமேலழகர், மணக்குடவர், பருதியார், காளிஞர் ஆகிய நால்வரின் உரைகளே இன்று கிடைக்கப்பெற்றுள்ளன. அவற்றுள் பரிமேலழகர் உரையே மிக சிறந்ததென போற்றப்படுகின்றன. மேலும் திருக்குறள் உலக மொழிகள் பலவற்றுள் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளதோடு ஒரே மொழியில் பல பெயர்களும் வெளிவந்துள்ளன. சில மொழிகளில் நூல் முழுவதும் மொழிபெயர்க்கப்படாவிட்டாலும் சில பாக்களாவது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இந்திய மொழிகளில் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, வடமொழி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அயல் மொழிகளில் லத்தீன் மொழியிலும் வீரமாமுனிவரும், ஆங்கிலத்தில் டாக்டர் ஜி போப்பும், வாவேசு ஐயர், தீசிதர் ராஜாஜி ஆகியோரும் மொழிபெயர்த்துள்ளனர். இவை தவிர ஜெர்மன், பிரெஞ்சு முதலிய அயல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆல்பர்ட் சுவிச்சர் என்ற பெரியாரும் திருக்குறளின் பெருமையை உலக இலக்கியங்களில் திருக்குறளை போல சிறந்த அறம் உரைக்கும் நூல் வேறு இல்லை என்று கூறுவர். வள்ளுவரையும் அவர் தம் குறளையும் போற்றாத புலவர் இல்லை எனலாம். வள்ளுவன் தன்னை உலகுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று கம்பனைப் போல, வள்ளுவனைப் போல, இளங்கோவை போல,
பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சியில்லை என்று பாரதியாரும் வள்ளுவரையும் வள்ளுவரிசை திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர் உள்ளுவாரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி என்று மனோன்மணிய நாடக நூலாசிரியர் திரு சுந்தரம்பிள்ளை அவர்கள் திருக்குறளை போற்றி பாராட்டியுள்ளார். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்னும் பழமொழியும் தமிழர்க்கு கதியாவது கம்பராமாயணம் திருக்குறளும் என்பது போன்ற வழக்கு இதன் பெருமையை உணர்த்தும். நன்றி, வணக்கம்.